ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த வுல்ஃப்ஸ் பை ஆலன் டேட் அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்டோரி பற்றி தான். இந்த ஸ்டோரியை கேட்டதுக்கு மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தேவையான நோட்ஸை வந்து உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி டைட்டில் அண்டு ஆத்தர் நேம் சொன்னிங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நெட்டில் தேடி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை என்னுடைய வீடியோவை போடுறேன். ஓகே, கதைக்குள்ளே போகலாம். அதாவது வந்து இது வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து ஆத்தர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஸ்டோரியில் ஒரு அழகாக பதிவிட்டிருக்காரு. ஒரு ஓநாய்கள் கிட்டே நான் எப்படி மாட்டிக்கிட்டேன், அதுலேயும் நான் எப்படி சர்வைவ் ஆனேன் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோடைய தீம். ஓகே, சரி, என்ன முதல்ல நான் ஆத்தரான்னு நினச்சிக்கிறேன், நினச்சிக்கிட்டு எப்படி நான் மீண்டும் வந்தேன்றதை ஒரு ஒரு ஜென்ரலாக அப்படியே ஒரு படித்து காட்டுற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, நான் வந்து ஒரு மொட்டை மாடி ரூமில் மாட்டிக்கிறேன். என்னோடய பக்கத்து அறையில் வந்து ஓநாய்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அது கழுத்தை வளைச்சி மூச்சு விடுறதோட சத்தம் என் ரூம்லேயே கேட்குது. ஏன்னா அவ்வளோ பசியிலையும் கொலை வெறியிலையும் இறைக்காக காத்துக்கிட்டு இருக்கு, அதாவது எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இருட்டார நேரத்தில் என்னையும் அந்த ஓநாய்களையும் தவிர வேறு யாருமே இல்லை. எங்களுக்கு துணையாகவும் சரி, எனக்கு எதிரியாகவும் சரி, அந்த ஓநாய்கள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டேமேஜாக இருக்கிற ஒரு வெள்ளை டோரை பார்க்குறேன். அதில் வந்து அது டோர் ஃபுல்லாகவே உடஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அந்த உடஞ்ச வழியாக நான் ஒரு வெளிச்சத்தை பார்க்குறேன். வெளிச்சம் தெரிஞ்சாலும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே யாருமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓநாய்கள் வேறு ரொம்ப கீறி கீறி வந்து ஃப்ளோரையே ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியல. நான் தேவதைகள்கிட்டையும் சாத்தாங்கள்கிட்டையும் வளர்ந்தேன். அதாவது நான் நல்லதையும் பார்த்துருக்கேன், கெட்டதையும் பார்த்துருக்கேன். பக்கத்து அறையில் யாராவது இருக்கிறாங்க, இல்லை உட்காந்துட்டுருக்காங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியல. யாரும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே தான் இருக்குது. சரி, என்னுடைய விண்டோவில் பார்க்குறப்போ ஒரு சில்லுன்னு காற்று வருது. ஒரு நான் மாலை நேரத்தில் இருக்கேன்னா அப்போ தான் எனக்கு தெரியுது நான் எவ்வளோ நேரம் இருக்குன்னு கூட எனக்கு சரியாக தெரியல. அங்கே ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறேன். இந்த பெரிய ஆர்க்டஸ் நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை எனக்கு கொடுக்குது. அதாவது நான் மீண்டும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுதா. அது எனக்கு விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை கொடுக்குது. ஜஸ்ட் லைக் அ ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி தெரியுது. என்னவோ ஓநாய்கள் வந்து சண்டை இட்டுக்கிட்டே தான் இருக்குது. அது ஓஞ்ச மாதிரி தெரியல. கடைசியாக பகல் வந்து ராத்திரியை பின்பற்றாது. அதே மாதிரி தான் மனுஷனும் சரி, மனுஷன் எடுக்கிற முனிவை பொறுத்து தான் இருக்குது. ஓநாய்களோட வாசனையோட சக்தி குறையாதுன்னு தான் நினைக்கிறேன். சீக்கிரமாக என்னை காப்பாற்றிப்போமா, இல்லைனா ஓநாய்களுக்கே நான் இறையாவேனா? அமைதி ஒன்று மட்டும்தான் முடிவு. சரி, ஓநாய்களோட சத்தம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுங்க இறை எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் கதவை திறக்கிறேன். போய் பார்க்குறப்போ ஓநாய் சண்டையில் அப்படி இறந்து கிடக்குதா? அங்கே ஒரு ஓநாய் படுத்துக்கிறதுக்கு, அது செத்து போயிடுச்சா, அப்படி இல்லைனா சண்டை போட்டு டயர்டாக தூங்குதா, இல்லை எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா? இப்படி ஒரு சூழலில் ஒரு மனுஷன் எப்படி தனியாக இருக்க முடியும்? அவ்வளோதான் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆத்தர் போகிறாரு, ஓநாய்கள் எப்படி சண்டை போட்டுக்கிட்டுன்றதை சொல்கிறாரு, வெளிச்சம் ஒரு நட்சத்திரத்தோட வெளிச்சம் வந்ததாக சொல்கிறாரு, அண்ட் தென் கதவை திறக்கிறாரு. ஒரு ஓனாய் இறந்து கிடக்குதா, இல்லைனா டயர்டாக தூங்குதா அப்படின்றாரு. ஆனால் ஃபைனலாக அவர் வெளியில் வந்ததுன்றது மூலமாக நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம, அதாவது இதில் மெயின் தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் வரதை பொறுத்து தான் இருக்குது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் வந்து நம்மளை வந்து முடக்கி போட்டாலும் நம்ம மீண்டும் வர்றதும் வராததும் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா வந்து ஒரே குழப்பமாக இருக்கா ஸ்டோரி அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆத்தர் அப்படி தான் எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபோடு நிறுத்திக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணாங்கன்னா நம்மளோட சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ குட் டே.